தாயன்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். ஓம் உனக்கு சோதனையா தெரியற இந்த காலகட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கை மேல சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதீங்க. கஷ்டமான நிலவரப்போ தாங்க முடியாயிட்டு அப்படின்னா வாழ்க்கையில இன்னைக்கோ இல்ல சில காலம் முன்போ நீங்க ரசிச்ச சின்ன சின்ன நிகழ்வுகளை நினைச்சு அதை எண்ணி மகிழ கத்துக்கோங்க. நீங்க அப்படி நல்ல விஷயங்களை நினைச்சு அதை எண்ணி நீங்க மகிழ்றப்போ நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். நான் மீண்டும் அதே சந்தோஷத்தோட வாழத்தான் போறேன், வாழ்க்கையில வெற்றி பெறுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள உறுதியா சொல்லிக்கோங்க. என் வாழ்க்கையில அப்படி ரசித்த நிகழ்வுகள் எதுவுமே இல்லையேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உன்னுடைய மன அழுத்தத்தால நீ ரசிச்ச அந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையும் மறந்து இப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. நீ உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தியானம் உதவும். அனுதினமும் நீ தியானத்தை அனுஷ்டித்து வந்த அப்படின்னா உன்னுடைய அலைப்பாயும் எண்ணங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள் இப்படி எல்லாமே சிறிது சிறிதா அடங்க துவங்கிடும். நீங்களே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீ தியானத்துல ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்க்கையில உடைய நோக்கம் முழுமையா நிறைவேறும். மனசை ஒருநிலைப்படுத்துறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் என்ன மனசுல நினைச்சு பின்பற்றி கொஞ்சம் அந்த தியானத்தை பண்ணி பாருங்க. உங்களுடைய நிலை எல்லாமே மாறி உன்னுடைய லட்சியத்தை நிச்சயமா அடைவீங்க. தியானத்துக்கு அப்படி ஒரு அதீத சக்தி இருக்குது. உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துறதுக்கு தான் நீ என்ன செய்யணும் அப்படின்ற அறிவுரைய உனக்கு தெளிவுபடுத்துறேன். நிச்சயமா உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா முடிவுக்கு வந்துடும். உன்னை தேடி நல்ல செய்தி ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. உன் உள்ளமோ இல்லமோ மகிழ்ச்சி அடையும். இந்த சாயபாவுடைய வாக்கு என்னைக்குமே தவறுனது இல்லை, கலங்காதீங்க. மனுஷங்களுடைய ஆட்டம் எல்லை மீறப்போ ஆண்டவனுடைய ஆட்டம் தொடங்கும். நீ துவண்டு போற சமயத்துல யாரும் துணை இல்லை அப்படின்னு கலங்காதீங்க. உனக்கு துணையா ஏதோ ஒரு உருவத்துல நான் நிச்சயமா வருவேன். நீ மனசாட்சி படி வாழ்ந்தால் போதும். எப்பயுமே உயர்ந்த இலக்குகளை மட்டுமே வச்சு குறிக்கோளாக வச்சு வாழுங்க. நீ மனசாட்சி படி வாழ்ந்தாலே போதும். நீ எதை நினைக்கிறியோ அது நிச்சயமா நடக்கும். என்ன முழுசா நம்புங்க, நிச்சயமா வேறு ஒருத்தர் மூலமா உன் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். என்ன அன்போடு அழைக்கிறவங்களுக்கு நான் ஒருபோதும் ஏமாற்றத்தை தரவே மாட்டேன். இங்கே வாழ்கிற எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. உனக்கு பண கஷ்டம் எல்லாமே தீரத்தான் போகுது, மன உளைச்சலுக்கு முடிவு வரதான் போகுது. உன் குடும்பத்தோட மன மகிழ்ச்சியோட நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க தான் போகுது. நம்பிக்கை பொறுமையோட இருங்க, உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் Mark.